Absolutely magnificent. Tony finishes off in style. A magnificent strike into the crowd. நீங்க எல்லாரும் கிளிப் 1 அண்ட் கிளிப் 2 பார்த்திருப்பீங்க. என்னதான் டோனி கடைசி பால சிக்ஸ் அடிச்சு அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாலும் ரவி சாஸ்திரி கமெண்ட்ரியோட சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கூஸ் பம்ப்ஸே கிடைக்குது. அந்த அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் கமெண்ட்ரி பார்க்கறதே ஒரு தனி சுகம் தான். அதான் ஆர்ஜே பாலாஜி கலாச்சா எப்படி இருக்கும். ஸோ இந்த வாட்டியாக வந்து இந்த ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது April 9th. அதுக்கான தமிழ் கமெண்டேட்டர் லிஸ்ட்டை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஆர்ஜே பாலாஜி தான் ஃபஸ்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் சரகோபன் ரமேஷ், அபினவ் முகுந்த், ஹேமங் பதானி, கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த், இப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாது மேல ராஜா உங்களுக்கு தெரியும். அப்புறம் முத்து நம்ம சொத்துன்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் வேற இருக்காரு. அப்புறம் ராதாகிருஷ்ணன் சீனிவாசன், பத்ரிநாத் இருக்காரு, அதுக்கப்புறம் நானி இருக்காரு, அதுக்கப்புறம் அர்னாட் ரசல் இருக்காரு, அப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு உமன் கமெண்டேட்டரா பாவனா பாலகிருஷ்ணன் வேற இருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் பத்தி ஐபிஎல் உங்களுக்கு தெரியணும்னா அன்பாக் 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுது உங்க ராக்கி. டாடா, பாய்.